Welcome to Lakshanika Kitchen. In the video, la tasty ana Senai kilangu varuval eppadi seiyalanu paakalam. Rombave taste a irukum, non veg style la pannirukom. So non veg saapadadhavangalum Senai kilangu indha maadhiri fry panni saapidalam. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சாம்பார் ரசம் இந்த மாதிரி எல்லா குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சேனை கிழங்கு இந்த மாதிரி தோல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பட்டை பட்டையாக போடும்போது பார்க்கவும் நல்லாயிருக்கும், சீக்கிரம் வறுபடும். ஸோ இதை இப்போ ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் அந்த அரிப்பு தன்மையெல்லாம் போகும். ஸோ இது முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு நல்லா பூக்க வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் அரிப்பு தன்மையும் இருக்காது, சீக்கிரம் நமக்கு குக் ஆகிடும். பாருங்கள் நல்லா குக் ஆயிருச்சு. நல்லா குக் ஆனதுமே நம்ம ரொம்ப நேரம் தண்ணியில் விட்டுறாமல் இதை எடுத்துடலாம், இல்லைன்னா தண்ணி கோத்துட்டு ஒரு மாதிரி சதசதன் ஆகிடும். ஸோ நல்லா குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை சுட சுட தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே தண்ணியிலே விட்டுறாதீங்க. ஸோ நான் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறேன். இதில் நிறைய மெடிசன் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அடிக்கடி சாப்பாட்டில் இந்த மாதிரி டேஸ்டியாக பண்ண சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே சூடு ஆறட்டும். இப்போ நம்ம வந்து மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட டேஸ்ட்டுக்காக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம குக் பண்ணும்போதும் சால்ட்டு சேர்த்துருக்கோம். 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் இதுக்கு தயிர் மட்டும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். தனியாத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணுன்னா ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக ரொம்ப தண்ணி விட வேணாம், பேஸ்ட்டை நல்லா திக்காக இருக்கணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன். தெளிச்சுட்டு இதை கொஞ்சம் சாஃப்டாக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சேனை கிழங்கெல்லாம் இதில் நல்லா அப்ளை பண்ணிடலாம். 1/2 கிலோ அளவுக்கு இந்த மசாலா பொருள்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ சூடு ஆறிடுச்சு. நான் இருக்கிற சேனை கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி மசாலா கோட்டிங் பண்ணி வச்சிடுறேன். இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டாக வரும், நமக்கு எக்ஸ்ட்ராவும் இருக்காது. ஸோ இந்த அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள், சீரகத்தூள், சோம்பு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டா ஒட்டாது, நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஒட்டிக்கும், இது மசாலா பிரிஞ்சு வராது. இப்போ தவா ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஆயில் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சேனை கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். மசாலா அப்ளை பண்ணதும் ஒரு 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மசாலாலாம் செட் ஆகிருக்கும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி தவாலையே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கம்மியாக ஆயில் விடணுன்னா ஒரு 2-3 ஸ்பூன் விட்டு கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் எதுவுமே ஆயிலில் பிரிஞ்சு வராது, நல்லா கோட்டிங்காக இருக்கும். நான் அப்ளை பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே தவாவில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அரிப்பு தன்மை இருக்காது. சாப்பிடாதவங்க கூட இந்த டேஸ்ட்டில் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் ரசம், பருப்பு இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் சூப்பரான சைடிஷாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். தவாவில் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு 1 கொத்து கருவேப்பிலை மேலே இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்படி விடும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும்.
கருவேப்பிலையும் ஆயிலில் ஃப்ரை ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தவாவில் சேர்த்துட்டு 2 நிமிஷம் குக் ஆனதும் திரும்பி போட்டுக்கலாம். மீடியம் குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாகவும் குக் ஆகும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா பொருள்லாம் பிரிஞ்சு வராமல் அதுலேயே நல்லா ஒட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அளவுகளில் இந்த மாதிரி தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணும்போது நல்லா ஒட்டிட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் திருப்பி போட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா அவங்களுமே சாப்பிடுவாங்க. ஸோ அரிக்கிறதெல்லாம் இருக்காது, அவங்களும் பழகிக்குவாங்க சாப்பிட. இது நிறைய மெடிசன் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்ணும், ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. திருப்பி போட்டு 2 நிமிஷம் ஆனதும் நம்ம அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான், ரெடி ஆயிரும். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்க, டேஸ்டியாகவும் இருக்கும். மறக்காமல் இதை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷணிகா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.